சென்னையில் கடந்த வாரம் ரவுடி கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட மருந்தக உரிமையாளர் வினோத்குமார் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம். அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வலியுறுத்தி கோவையில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடியா அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் தமிழ்நாடு ரவுடிகளின் கூடாரமாகவும் சமூக விரோதிகளின் புகலிடமாகவும் மாறியுள்ளது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த வாரம் சென்னை ஓட்டேரி பகுதியில் மருந்தக உரிமையாளர் வினோத்குமாரிடம் மாமூல் கேட்டு ரவுடி கும்பல் வெட்டி கொன்றது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் மருந்து கடை அதிபர் ஒருவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்டதின் காரணமாக அவரது குடும்பத்திற்கு 1 கோடி நஷ்ட ஈடும், அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திட தமிழக அரசு மூலம் ஒரு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை எங்களது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக இன்று வைத்துள்ளோம். நீலகிரி உதகை அருகே மசினக்குடியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மாயார், சிங்காரா மற்றும் பொக்காபுரம் பகுதிகளில் தனியார் ஜீப்களில் சுற்றுலா பயணிகளுடன் வழிகாட்டியாக தொழில் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விபூதிமலை பகுதிகளுக்கு கடந்த 2 நாட்களாக தனியார் ஜீப்கள் செல்ல முதுமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் அனுமதிக்காமல் தடை விதித்துள்ளனர். 3வது நாளாக இன்றும் அனுமதிக்காததால் 100க்கும் மேற்பட்ட தனியார் ஜீப் ஓட்டுநர்கள் மசினக்குடி தெப்பக்காடு நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சாலையில் நின்று கொண்டிருந்த தனியார் ஆம்புலன்ஸ் திடீரென தீப்பற்றி எரிந்து சேதமானது. ஓட்டுநர் ராஜா மணிகண்டன் என்பவர் நள்ளிரவு வீரப்ப பாளையம் பிரிவு சாலையில் ஆம்புலன்ஸை நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். அப்போது ஆம்புலன்ஸில் இருந்து புகை வந்த நிலையில் வாகனம் திடீரென தீப்பற்றியது. பின் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் வாகனம் முழுவதும் சேதமடைந்தது. விடியா ஆட்சியில் முறையாக ஆம்புலன்ஸை பராமரிக்காததே தீ விபத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்திற்கு வீடு மற்றும் நிலம் கொடுத்தவர்களுக்கு சுரங்கத்தில் உள்ள எந்திரங்கள் தொழிற்பயிற்சிக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. இதில் 675 பேர் தேர்வெழுதியுள்ள நிலையில் NLC நிர்வாகம் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களின் பட்டியலை மட்டுமே NLC இணையதளத்தில் வெளியிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இம்முறை தேர்ச்சி பெற்றவர் பெறாதவர்கள் அனைத்து மதிப்பெண்களையும் வெளியிட கோரிக்கை விடுத்துள்ளனர். 50 மார்க்குங்கிற மாதிரி பரிட்சை வச்சுருக்காங்க. இதை வந்து அதிக மதிப்பெண் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி NLC வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸுக்கு அந்த மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறதே இல்லை. அதேமாரி கேண்டிடேட் யார் யாரெல்லாம் தேர்ச்சி விகிதம் இழந்தாங்களோ அவங்களுக்கும் மார்க் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. அதனால் இப்போ இன்றைக்கி நடந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி விகிதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வழங்கணும். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் நிதி ஒதுக்கியும் பழுதடைந்த அங்கன்வாடி கட்டிடத்தை புதுப்பிக்காமல் விடியா அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அங்கன்வாடிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தருமாறு வாணியம்பாடி தொகுதி அதிமுக MLA செந்தில்குமாருக்கு மக்கள் கோரிக்கை வைத்ததால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 20 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனாலும் பழுதடைந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்தாமல் விடியா அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதால் சமூக விரோத செயல்கள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து அண்ணன் செந்தில்குமார் 20 லட்சம் கொடுத்தார். கொடுத்து 3 மாதம் ஆகி கூட இன்னும் வேலை செய்ய முடியல. என்னன்னா இந்த டெமானேஷன் பண்ணுறதுக்கு பிடி ஆஃபீஸில் மனு கொடுத்தோம். அவங்க இன்னும் எங்களுக்கு அறிக்கை தரல. மெத்தனை போக்கில் இருக்கிறாங்க. இந்த பில்டிங்கு ஏன் இப்போ 3 மாதம் டெண்டர் விட்டு ஏன் எனக்கெல்லாம் ஒப்பந்த பணி முடியுது நான் தான் எடுத்துக்கிறேங்க. இதுக்கு வந்து நம்ம பிடிஓ சாருக்கும் திட்ட அலுவலர் திருப்பத்தூர் அவங்களுக்கு வந்து நம்ம யுவ மேடம் வந்து கடிதம் வச்சுக்கிறாங்க. அந்த கடிதம் வச்சும் வந்து அந்த நம்ம திட்ட அலுவலர் இதுக்கு வந்து அப்படியே மௌனம் காக்கிறாருங்க. அதனால் இந்த பில்டிங்கை பணி எங்களால் துவக்க முடியல. அது கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக தேங்கினு கொசு அப்படியே ரொம்ப நிற்குதுங்க. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் நடந்த வெடி விபத்தில் 2 பேர் காயமடைந்தனர். கவுண்டம்பட்டி பகுதியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாம்பு மாத்திரை என்று சொல்லக்கூடிய பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்த போது மூலப்பொருட்களில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டு இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்னுரிமை கொடுத்து மழைக்கால நிவாரணத்தை வழங்க வேண்டும் என
திருவாரூர் மாவட்டம் என்கன் பகுதியைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். குடவாசல் அருகே உள்ள என்கன் பகுதியில் பொங்கல் பண்டிகையையொட்டி சட்டி பானை போன்ற பொருட்களை செய்வதில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் விற்பனை மந்தகதியில் நடைபெறுவதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் கவலையடைந்துள்ளனர். ஆகையால் விடியா திமுக அரசு முன்னுரிமை அடிப்படையில் மழைக்கால நிவாரணத்தை இந்த மாதமே வழங்க வேண்டும் எனவும் பொங்கல் தொகுப்பில் மண்பானையையும் சேர்க்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம் பித்தளை பானை அதை எடுத்துக்கிட்டு மண்பானை தொழில் குறைஞ்சிக்கிட்டு வருது. வர வர எங்கள் சமூகத்துலேயும் வேலை செய்கிற ஆளுகளும் குறைஞ்சி வேறு வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. ஒரு சில ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சில ஊரில் ஒரு சில பேர் தான் அந்த மண்பாண்டை தொழிலை நம்பி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மழைக்கால நிவாரணத்தை இந்த மாதத்துலேயே அந்த மழைக்கால நிவாரணத்தை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேனியில் இரண்டு ஆட்டோக்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஆட்டோவில் சிக்கிய பெண்ணை மீட்க முயன்ற போது திடீரென புகை வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பெண் பயணியோடு சென்ற ஆட்டோ பங்களாமேடு ரவுண்டானா பகுதியில் சாலையை கடக்க முயன்ற போது எதிரே வந்த ஆட்டோ மீது மோதி கவிழ்ந்த விபத்திற்குள்ளானது. இந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் ஆட்டோவில் இருந்த பெண்ணை மீட்க முயன்ற போது திடீரென ஆட்டோவில் புகை மூட்டம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து மீட்கப்பட்ட அந்த பெண் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பொங்கலை முன்னிட்டு சுண்ணாம்பு உற்பத்தி தீவிரமடைந்திருக்கிறது. உடுமலை அருகே உள்ள ஆலம்பாளையம் சுண்ணாம்பு உற்பத்திக்கு பெயர் பெற்று விளங்கி வருகிறது. மூலப்பொருள் விலை உயர்வு, ஆட்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சுண்ணாம்பு உற்பத்தி தொழில் அழிவின் விளிம்பில் உள்ளது. விடியா திமுக அரசு சுண்ணாம்பு உற்பத்தி தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் வட்டியில்லா தொழிற்கடன் உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சாலை முழுவதும் ராட்சத கற்கள் பரவி உள்ளதால் விபத்துகள் ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடைக்கானலில் இருந்து பேத்துப்பாறை உள்ளிட்ட 10 மலை கிராமங்களுக்கு செல்லும் சாலை மழை காரணமாக சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் சாலை முழுவதும் ராட்சத கற்கள் பரவியுள்ளதால் நாள்தோறும் விபத்துகள் ஏற்படுவது வாடிக்கையாகியுள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியிருக்கும் பொதுமக்கள் சாலையை விரைந்து சீரமைக்க வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய மூன்று சட்டங்களை இந்தியாவில் பெயர் மாற்றம் செய்தும் புதியதாக சட்டமும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 50-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே புதிய வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க லஞ்சம் கேட்ட அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டனர். சிக்கரம் சம்பாளையம் மாதேஸ்வரன் நகர் பகுதியைச் சேர்ந்த அருண் பாரதி என்பவர் புதியதாக கட்டிய வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க துணை மின் நிலையத்தில் மனு அளித்துள்ளார். அப்போது புதிய மின் இணைப்பிற்கு உதவி பொறியாளர் சண்முகம் மற்றும் துணை பொறியாளர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் 6,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் லஞ்சம் வாங்கிய அதிகாரிகளை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். விடியா ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி அருகே அனைத்து அரசு பேருந்துகளும் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். நாகர்கோவில் அண்ணா பேருந்து நிலையத்தில் புறப்பட தயாரான அரசு பேருந்து முன்பு தனியார் பேருந்தை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாகி உள்ளது. இதில் அரசு பேருந்து ஓட்டுநரை தனியார் பேருந்து ஓட்டுநர் தாக்கியதால் அனைத்து அரசு பேருந்து ஓட்டுநர்களும் பேருந்தை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கனமழை காரணமாக வீடு இடிந்து விழுந்ததில் கல்லூரி மாணவி பரிதாபமாக உயிரிழந்தார். சிலமலை கிராமத்தில் கணவனை இழந்த புஷ்பமும் அவரது மகள் சந்தியாவும் உறவினர் முருகேசன் வீட்டில் வசித்து வருகின்றனர். விடிய விடிய கனமழை பெய்த நிலையில் மாணவி சந்தியா மீது திடீரென சுவர் இடிந்து விழுந்துள்ளது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் இடிபாடுகளை அகற்றி சந்தியாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். காயமடைந்த முருகேசன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக 5 பேர் உயிர் தப்பினர். சென்னையை அடுத்த ஐடி ஊழியரான குரு கார்த்திக் என்பவர் தனது உறவினர்களை அழைத்து கொண்டு வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். செய்யாறு அருகே சென்றபோது காரிலிருந்து திடீரென புகை கிளம்பியதைக் கண்டு அனைவரும் உடனடியாக கீழே இறங்கினர். இதனையடுத்து கார் முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர்.
திருச்சி அருகே மின்வாரிய ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புலிவளம் வனப்பகுதியில் ஆண் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இதில் அந்த சடலம் கடந்த 2 நாட்களுக்கு முன் காணாமல் போன பாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வேந்திரன் உடையது என்பது தெரிய வந்தது. மின்வாரிய ஊழியராக பணியாற்றி வந்த செல்வேந்திரன் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தனியார் பள்ளியில் உடற்பயிற்சி ஆசிரியராக பணியாற்றும் சுந்தர் சிங் என்பவர் 11ஆம் வகுப்பு மாணவியை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சுந்தர் சிங்கை காவல்துறையினர் போக்சோவில் கைது செய்தனர். மேலும் போலீசார் அவருடைய செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் பல பெண்களுடன் பாலியல் உறவில் ஈடுபட்டதும் பல்வேறு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்புழுதியூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது தனியார் பேருந்து மோதியதில் மூதாட்டி தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் இறந்தவர் மேல்புழுதியூர் பகுதியைச் சேர்ந்த அமிர்தம் என்பதும் தெரிய வந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பைக் மீது லோடுவேன் மோதியதில் 3 வயது பெண் குழந்தை தந்தை கண்முன்னே பரிதாபமாக உயிரிழந்தது. பெருங்களத்தூரைச் சேர்ந்த சுகிலன் தனது 3 வயது மகளை அழைத்து கொண்டு நண்பருடன் பைக்கில் நெல்லிக்குப்பம் கொண்டங்கி சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த லோடுவேன் மோதியதில் 3 கீழே விழுந்தனர். இதில் சிறுமிக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தந்தை கண்முன்னே 3 வயது மகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட மூதாட்டி உணவு வாங்க சென்ற போது கார் மோதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தம்பிப்பட்டியைச் சேர்ந்த 78 வயதான மூதாட்டி வள்ளிக்கண்ணு உடல்நிலை சரியில்லாமல் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். துணைக்கு உறவினர் இல்லாததால் மருத்துவமனை எதிரில் உள்ள ஹோட்டலுக்கு உணவு வாங்க சென்றபோது மூதாட்டி மீது கார் மோதி உயிரிழந்தார். மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் தரமில்லாமல் இருப்பதால் தான் நோயாளிகள் வெளியில் சென்று வாங்கி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக சீர்காழியில் 62.4 மில்லிமீட்டர் மழையும் பொறையாறில் 53 மில்லிமீட்டர் மழையும் கொள்ளிடம் செம்பனார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் 36.3 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் மழை தொடர்ந்தால் 72,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தாராசுரம், திருநாகேஸ்வரம், அம்மாசத்திரம், ஆடுதுறை, திருவடைமருதூர், நரசிங்கம்பேட்டை, சோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் தற்போது மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சனியன்று நள்ளிரவில் பெய்த மழை காரணமாக குற்றாலம் மெயினருவி 5 அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சாலையில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சோகத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் இறைச்சி வாங்குவதற்காக சாலையோரம் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட மூதாட்டி உணவு வாங்க சென்ற போது கார் மோதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தம்பிப்பட்டியைச் சேர்ந்த 78 வயதான மூதாட்டி வள்ளிக்கண்ணு உடல்நிலை சரியில்லாமல் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். துணைக்கு உறவினர் இல்லாததால் மருத்துவமனை எதிரில் உள்ள ஹோட்டலுக்கு உணவு வாங்க சென்ற போது மூதாட்டி மீது கார் மோதி உயிரிழந்தார். மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் தரமில்லாமல் இருப்பதால் தான் நோயாளிகள் வெளியில் சென்று வாங்கி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு சாலையில் மேல்மருவத்தூருக்கு சென்ற பக்தர்களின் வேன் மரத்தில் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் இருந்து மேல்மருவத்தூர் கோவிலுக்கு பக்தர்கள் வேனில் சென்று கொண்டிருந்தனர்.
அப்போது செய்யாறு ஆற்காடு சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த 15 பேர் சிகிச்சைக்காக செய்யாறு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே லாரி மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 10 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி நோக்கி வந்த தனியார் பேருந்து தச்சூர் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னால் சென்ற லாரி மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் காயமடைந்த ஓட்டுநர் உட்பட 10 மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். திண்டுக்கல்லிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவில் உள்ள தடுப்பு கட்டையில் ஏறி எதிர் திசையில் சிவகங்கை நோக்கி சென்ற மதுபான லாரி மீது மோதியது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நவபாஷான கடற்கரையில் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். தேவிப்பட்டினம் கடலில் நவபாஷானத்தினாலான நவகிரக சிலைகள் உள்ளன. இங்கு தரிசனம் செய்வதற்காக தமிழ்நாடு மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் கடற்கரையில் கழிவுநீர் குப்பைகள் தேங்கி கிடப்பதாகவும் இதற்கு விடியா அரசு நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடியா திமுக அரசின் பொறுப்பற்ற நடவடிக்கை காரணமாக கோவை மாவட்டம் அன்னூர் அருகே அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானது. அன்னூர் அடுத்துள்ள குமாரபாளையம் குட்டைக்கு தண்ணீர் நிரப்பி நடைபெற்ற சோதனை ஓட்டத்தின் போது தண்ணீர் குழாயில் திடீர் உடைப்பு ஏற்பட்டு 5 உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்தபடி வெளியேறியது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையும் அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது. கும்மிடிப்பூண்டி, சோழவரம், செங்குன்றம், புழல், ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி வாகனங்களை இயக்கி வருகின்றனர். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 25 மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து வாலாஜாபாத் அடுத்த கருக்குப்பேட்டை பகுதியில் அதிவேகமாக சென்றபோது எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதியது. இந்த விபத்தில் காயமடைந்த 25 மேற்பட்ட பயணிகள் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக தொண்டி, நம்புத்தாளை, சோழியக்குடி, மோர்பண்ணை, திருப்பாளைக்குடி உள்ளிட்ட பகுதி மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 73 விசைப்படகுகளும் 2000 மேற்பட்ட நாட்டு படகுகளும் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையை ஒட்டியுள்ள வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதன் காரணமாக ஆழ்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காணப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என கூறி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈரோடு மாநகராட்சி 1 மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவெண்ணைநல்லூர் அருகே 13 சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு 20 சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அங்குருக்கை கிராமத்தில் கடந்த 2020 13 சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதே கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் பன்னீர்செல்வத்துக்கு 20 சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் தனியார் இடத்தில் அளவீடு செய்யும் விவகாரத்தில் உரிமையாளர்கள் மற்றும் மின் ஊழியர்கள் இடையே மோதல் வெடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேடசந்தூர் பேருந்து நிலையம் அருகே மின்வாரிய அலுவலக பக்கம் உள்ள தனியார் வணிக வளாக உரிமையாளர்கள் தங்கள் இடத்தில் வேலி அமைப்பதற்காக குழி தோண்டும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஆத்திரமடைந்த மின்வாரிய ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மட்டுமின்றி வேலி அமைக்க தோண்டிய குழிக்குள் அமர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் 28 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. சீர்காழி, மயிலாடுதுறை, கொள்ளிடம், தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்துள்ளது. மேலும் கடல் சீற்றமும் அதிகமாக உள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் விசைப்படகுகள், ஃபைபர் படகுகள், மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் கடற்கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற காலங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரம் கருதி விடியா அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.